அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். சார், அடுத்தடுத்து டிஎன்பிசியில் வரப்போகிற அனைத்து எக்ஸாமுக்கும் நம்ம மேக்ஸில் தினமும் இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். காஞ்சி வள்ளுவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கொஸ்டின்ஸ் வந்து சார் உத்தரவு ரெடி பண்ணி தராரு. அது வந்து பாஸ்கர் மேக்ஸின் டெலகிராம் குரூப்பில் அந்த கொஸ்டின்ஸை ஒரு 8 தினமும் ஈவினிங் 8 அந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறோம். 9 கூகுள் மீட்டில் 9 கூகுள் மீட்டில் அது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவருடைய ஆன்சருக்கு இப்போ நான் கூகுள் யூடியூப்பில் போட்டு வர்றேன். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா பாஸ்கர் மேக்ஸின் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின் சார். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா டைம் ஒன் ஒர்க் டாபிக். தினமும் ஒரு டெஸ்ட் சார், திங்கள் டு வெள்ளி. சாட்டர்டே சண்டே கிளாஸ் போயிடுவோம். திங்கள் டு வெள்ளி 5 டாபிக், இது மாதிரி ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேள்வி, இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்ன்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். 2 சிறுவர்கள் ஒரு வேலையை சேர்ந்து, ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறாங்க, எவ்வளோ? 10. முதல் சிறுவன் தனியே 15 முடித்தால் இரண்டாவது சிறுவன் தனியே எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி தனியே கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி தனியே கேட்டால் இங்கே பாருங்கள், முதல் சிறுவன் எவ்வளோ? 10 10 போகிறோம். ரெண்டாவது சிறுவன் எவ்வளோ? 15. அந்த 15 போகிறோம். தனியாக கீழே என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 10 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5. 1 5 5, 3 5 5, 30 ஆன்சர் சார். இவ்வளோதான் சார். ஓகேவா? இதே தனித்தனியாக கொடுத்து ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் கீழே கூட்டி போடணும். தனியான்னு கேட்டால் கழிச்சு போடணும், சேர்ந்துன்னு கேட்டால் கீழே கூட்டி போடணும். இது முதல் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஏ ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி சார், ஏ என்ற குழாய் ஒரு பெரிய பாத்திரத்தை 10 நீர் நிரப்பும், பி என்ற குழாய் அதே பாத்திரத்தை 20 நீர் நிரப்பும், நீர் நிரம்பிய பாத்திரத்தை சி என்ற குழாய் 15 காலி செய்யும். ஆரம்பத்தில் பாத்திரம் காலியாக இருந்து மூன்றும் ஒரே நேரத்தில் திறந்தால் பாத்திரம் எவ்வளோ நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்கள், ஏ என்ற குழாய் போடுறேன், இங்கே பி என்ற குழாய், இங்கே சி என்ற குழாய். ஏ எவ்வளோ அப்படின்னா 10 ஃபில் பண்ணுது, பி 20 ஃபில் பண்ணுது, சி வந்து 15 நீரை வெளியேற்றுது. இது மூணுக்கு நான் எல்சியம் எடுக்க போகிறேன். எதனை பெரிய நம்பர்னா 20 10 5 வகுப்படுமா? வகுப்படாது. அப்படியே 40 மாத்திரம் 5 வகுப்படாது, 60 மாத்திரம் 5 வகுப்படும். அப்போ எல்சியம் எவ்வளோ அப்படின்னா 60. தெரியாதவங்க சைடில் எல்சியம் போட்டுக்குங்க. இங்கே எவ்வளோ? 6 10 60 சார். இங்கே பாருங்கள், இது 6 10 60, இங்கே எவ்வளோ? 3 20 60, இங்கே 4 5 60. புரியுதா? அப்போ ஏவோட ஒரு நாள் யூனிட் 6, பியோட ஒரு நாள் யூனிட் 3, சியோட ஒரு நாள் யூனிட் 4. இப்போ பாருங்கள், இது மாதிரி கண்டுபிடிச்சோம்னா கணக்கு முடிஞ்சு போச்சுங்க. சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். எந்தெந்த குழாயெல்லாம் ஃபில் பண்ணுதோ அதை ப்ளஸ்ஸுனோ, நீரை வெளியேற்ற குழாய் மைனஸ்னு போடணும். எதுக்கு? ஏ ஃபில் பண்ணுது, பி ஃபில் பண்ணுது. அப்போ ஏவோட யூனிட் எவ்வளோ? 6. பியோட யூனிட் எவ்வளோ? 3. நீரை வெளியேற்ற யூனிட் எவ்வளோ? -4. நீரை வெளியேற்றதால் மைனஸ்னு போகிறோம். முடிஞ்சு போச்சு சார். ஸோ 60 டிவைட் ஆரம்பம் 9 நாள் போச்சுன்னா 5 5 5 12 5 60. அப்போ ஆன்சர் என்னென்னா 12 எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? குழாய் கணக்கில் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நீர் நிரப்பும், மற்றொரு குழாய் தொட்டியை நீர் நிரப்பத்தொட்டி காலி செய்கிறது. அப்போ ஒன்று ஃபில் பண்ணுது, இன்னொன்று காலி பண்ணுது. இது மாதிரி ரெண்டு குத்தா சிம்பிளாக போட்டுடலாங்க. இந்த 3 மட்டும் எல்சியம் போடுங்க, 2 மட்டும் ரெட்டுத்தையும் மேலே போடுங்க. ஓகேவா? இப்போ 2 குழாயுமே ஃபில் பண்ணுது அப்படின்னா கீழே கூட்டி போடுங்க. 1 ஃபில் பண்ணுது, 1 நீரை வெளியேற்றுனா கீழே வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து போடுங்க. அப்போ 5 20 டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? 5 5 5, 3 5 5, 3 20 60. 60 எப்படி போடலாம்? மணி ஏமாற்றலாமா? அப்போ 1 ஆன்சர். 1 எங்கே இருக்குது அப்படின்னா டி ஆன்சர். ஸோ 1 புரிஞ்சு போச்சுங்களா? ரைட். அடுத்தது 4 கேள்வி, இங்கே பாருங்கள், ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் வந்து 10 பெண் வந்து 6 எடுத்திருக்கார்கள். ஓகேவா? ஆண் வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன், பெண் வந்து 6 எடுத்துக்கிறேன். இங்கே இருவரும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நான் ரெண்டுத்துக்கும் எல்சியம் எடுக்கிறேன். 10 வகுப்படாது, 20 வகுப்படும், 30 வகுப்படும். அப்போ 30 எடுத்துக்கிறேன், 3 10 30, 5 6 30. ஓகேவா? யார் வேலையை ஆரம்பிக்கிறான்? இருவரும் சேர்ந்து. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் 30 யூனிட் முடிக்கணும். ஏ மட்டும், ஆண் மட்டும் ஒரு நாளைக்கு 3 முடிக்கிறாரு, பெண் மட்டும் ஒரு நாளைக்கு 5 முடிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸோ 5 3 8. ஸோ இங்கே பாருங்கள்,
ஆண் ப்ளஸ் பெண்கள் ரெண்டு பேருமே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 3 + 5 = 8 யூனிட் ஒரு நாளைக்கு முடிக்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க பாருங்கள், 3 நாட்கள் ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க. அப்போ மூணாவது பிறகு 3 × 8 = 24 யூனிட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பத்தில் முடிச்சிட்டாங்க. மொத்தம் 30 யூனிட் முடிக்கணும், அதில் 24 யூனிட் அங்கே ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க. அப்போ கழிக்கிறேன், கழிச்சா மீதி எவ்வளோ இருக்குது, இன்னும் மீதி 6 யூனிட் இருக்குது. இந்த 6 யூனிட் யார் முடிக்கிறா, அவங்களோட ஒரு நாள் யூனிட்டால் வகுத்துட்டால் கணக்கு முடிஞ்சு போச்சு. மீதி 6 யூனிட் யார் முடிக்கிறா, அந்த ஆண் வந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள். அப்போ ஆணோட ஒரு நாள் யூனிட் எவ்வளோ, 3. அதான் 3 ஆல் டிவைட் பண்ணுறேன், 1 × 3 = 3, 2 × 3 = 6. அப்போ ஆன்சர் என்ன, 2 தான் சரியான ஆன்சர். எங்கே, ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா, நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து 5வது கேள்வி, ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நீர் நிரப்புவது 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடத்தில் எடுத்துக்கொள்கின்றன. அந்த 1 மணி 30 நிமிடம், 1 மணி 60 நிமிடம் எடுத்துக்கலாமா, ஏன்னா ரெண்டுமே ஒரே யூனிட் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 60 + 30 எவ்வளோ, 90 நிமிடமாக மாறுது. ஸோ 6 குழாய்கள் 90 நிமிடத்தில் ஃபில் பண்ணுதுன்னா, ஒரு குழாய் ஓண்டி போச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி வந்து கம்மியாகும், அப்போ இன்னும் நேரம் அதிகமாகும். அப்போ இது எதிர் மாறல் தானே. இங்கே பாருங்கள், 6 குழாய்கள் 90 நிமிஷம் ஃபில் பண்ணுது அப்படின்னா, ஓகேவா, ஒரு குழாய் ஓஞ்சி போச்சுன்னா 5 குழாய் எவ்வளோ நேரத்தில் நீர் நிரப்பும், 1 × 5 = 25, 25 × 100 = 18 × 90. இப்போ 18 எவ்வளோ அப்படின்னா, 5 × 6 = 60, 8 × 48, அப்போ 108 நிமிடம். 108 நிமிடம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 60 நிமிடமும் ஒரு 40 மாற்றலாம், 60 + 1 = 48 மாற்றலாம். அப்போ 60 நிமிடம்ன்றது என்னது, 1 மணி + 48 நிமிடம். எங்கே இருக்குது 1 மணி 48 நிமிடம், ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ 5வது கேள்விக்கு ஆன்சர் முடியுது, ஓகேவா. அடுத்தது, ஒரு விவசாயிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவுப் பொருள் மீதமுள்ள வாத்துக்களுக்கு எத்தனை நாட்கள் போதுமானதாக இருக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட 144 வாத்து இருக்குது, 28 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்குது, அவர் 32 வாத்துக்களை விற்று விட்டார் அப்படின்னா, 144 ல் 32 கழிங்க, கழித்த 4 2 போச்சுன்னா 2, 4 3 போச்சுன்னா 1, 112. இப்போ 112 வாத்து தான் இருக்குது, எத்தனை நாட்கள் தேவையான உணவுப் பொருள் வரும், இதை சுருக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ 4 ஆல், ஓகேவா, 7 நாள் 28, 2 நாள் 8, மீதி 3, 8 நாள் 32, ஓகேவா, 1 7 4 28, 1 நாள் 4, 3 நாள் 12, மீதி 2, 6 நாள் 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 36 ஆன்சர் கிடைக்குது. எங்கே, ஏ தான் சரியான ஆன்சர், ஓகேவா. 6 கொஸ்டின். அடுத்து 7வது கொஸ்டின், 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிக்கின்றனர், 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 6 நபர்கள் 12 நாட்கள் செய்கிறாங்க, 2 நாள் கழிஞ்சு முடிஞ்சு போச்சு, 2 நாட்கள் கழித்து அப்படின்னா அதை மறந்துடணும் சார். இப்போ 6 பேர் இருக்காங்க, 2 நாள் முடிஞ்சு போச்சுன்னா இப்போ 10 நாட்களுக்கு தேவையான வேலை தான் இருக்குது, அதானே, ஏன்னா 2 நாட்கள் கழித்து. இது மாதிரி கழித்துன்னு வந்துன்னா இந்த மாதிரி போட்டுருங்க. மேலும் 6 நபர்கள் வந்து சேர்க்கிறாருன்னா, ஏற்கனவே ஒரு 6 பேர் இருக்காங்க, இப்போ 6 பேர்னா 12 பேர் மாறுது, எத்து நாளில் முடிப்பாங்க, முடிஞ்சு போச்சார். 1 6 6 2 6 12, 1 2 2 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 5 அப்படின்னு கிடைக்குது. எங்கே, பி தான் சரியான ஆன்சர், ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்து 8வது கேள்வி, இங்கே பாருங்க, 5 மாணவர்கள் 3 மாணவிகள் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிக்கிறாங்க, அதே 15 மாணவர்கள் 6 மாணவிகள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. முதல்ல அல்லதுன்னு கொடுத்து கேட்குறாங்க, அடுத்தது மற்றும் கொடுத்து கேட்குறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இங்கே பாருங்கள், இந்த 5 மாணவர்கள் எடுத்துக்கிறேன், இந்த மேலே லைனாக எடுத்துக்கிறேன், 5 3 40. ஸோ 5 3 40 அப்படி லைனாக எடுத்துக்கிறேன். கீழே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஓகேவா. ஸோ 5R 30 + 35 45, அவ்வளோதான் சார். இது கூட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 5 × 3 × 40 இது எவ்வளோ, 30 × 5 எவ்வளோ, 30 × 45 = 75. 1 5 5 1 5 5 மீதி 2 5 25, ஓகேவா. 1 3 3 5 3 5 1 5 5 8 5 40. அப்போ ஆன்சர் என்னென்ன அப்படின்னா, 8 நாட்கள். எங்கே இருக்குன்னா பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர், ஓகேவா. ரைட், அடுத்து 9வது கேள்வி, இப்போ பாருங்கள், 32 ஆண்கள் 4 1 12 மணி நேரம் வேலை செய்து 15 நாட்கள் முடி. ஸோ M1 T1 மாடலில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. ஸோ M1 D1 T1 / W1 = M2 டைரக்ட் இன்டைரக்ட் வந்தாலே இது மாதிரி போட்டலாம், D2 T2 /
W2 இங்க பாருங்க 32 ஆட்கள் 12 மணி நேரம் வேலை செய்து 15 நாட்கள் முடிக்கிறார்கள் ஒரு வேலையின்றாங்க நல்லா கவனிங்க இங்க ஒரு வேலை அப்படினா கீழ 1 னு போறேன் அடுத்து அதே வேலையின் இரு மடங்கு இரு மடங்குன்றதால கீழ 2 னு போறேன் ஏனா இங்க பாருங்க இரு மடங்கு எத்தனை ஆண்கள் x 41க்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாட்கள் முடிப்பாங்க அவ்வளவுதான் சரி சுருக்கிட்ட முடிஞ்சு போச்சு 2 12 2 24 இந்த 12 கேன்சல் ஆயிடுச்சு 5 இல்ல 2 5 10 3 5 1 2 16 2 32 அப்ப 16க்கு 3 இருக்கு 16 3 48 இங்க x கீழ 1 இருக்கு சார் அது 1 இருந்தால 1 தான் இல்லனால 1 தான் இப்ப ஆன்சர் என்ன அப்படினு கேட்டிங்கனா 48 ஆண்கள் புரியுதுங்களா அடுத்து லாஸ்ட் 10வது கேள்வி இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் டிஃபரண்டான क्वेश्चन ஒரு முகாமில 65 நாட்களுக்கு தேவையான உணவு 490களுக்கு வீரர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது மளிகை பொருட்கள் 15 நாட்களுக்கு பிறகு 5 நாட்களுக்கு பிறகு நான் என்ன சொல்லிக்கிறேன் உணவுப்பொருள் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா அதனால 5 நாட்களுக்கு பிறகு அப்படின்னா ஏற்கனவே 65 நாட்கள் இருக்கு இல்லையா அதை நான் 5 கழிக்கிறேன் கழிச்சு எவ்வளோ வரும் 50 நாட்களுக்கு தேவையான உணவுப்பொருள் தான் இருக்கு இது மாதிரி முடிஞ்சு போனதை மறந்துடணும் ஸோ இங்கே எடுத்துக்கிறேன் 50 நாட்களுக்கு தேவையான உணவு 490 பேருக்கு இப்போ இருக்குது இப்போ மேலும் முகாமிற்கு பல வீரர்கள் வருகிறாங்க அப்போன்னா 490 பேர் ஏற்கனவே இருக்காங்க இப்போ சில பேர் வராங்க அதை எக்ஸ் அப்படின்னு போடுறோம் போட்டுட்டோம்னா அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு வருமா 35 நாட்களுக்கு போதுமானதாக இருக்குது இன்ட்டு 35 அப்படின்னு போடுறோம் அவ்வளோதான் சரி சுருக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்க 7 × 35 55 50 அதானே இப்போ பாருங்க 1 7 7 49 10 70 அப்போ இது பாருங்க என்ன கிடைக்குது 700 அப்படின்னு கிடைக்குது இங்கே 490 ப்ளஸ் எக்ஸ் இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700லேருந்து 490 கழிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 210 ஆன்சர் 700 490 போச்சுன்னா அவ்வளோ 210 எங்கே இருக்குது அப்படின்னா பி தான் ஆன்சர் ஸோ இன்றைக்கி வந்து 10 கேள்வி நம்ம டைம் அண்ட் ஒர்க்குன்ற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் ஸோ தினமும் ஓகேவா ஈவினிங் பாஸ்கர் மேக்ஸின்ற டெலிகிராம் குரூப்பில் தினமும் அதாவது திங்கள் டு வெளியே 5 நாளும் 10 கொஸ்டினில் ஒரு டாப்பிக்கில் டெஸ்ட்டு பிடிஎஃபாக கொஸ்டின்ஸ் அனுப்புவோம் அதோடைய ஆன்சருக்கு கூகுள் மீட்லேயும் போடுறோம் யூடியூப்லேயும் போடுறோம் கூகுள் மீட்டில் 9 மணிக்கு லைவாக போடுவோம் ஓகேவா அதோட ஆன்சருக்கு மறுநாள் காலையில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா கொஞ்சம் கண்டினியூவாக படிங்க இனி வரும் காலையில் அப்படி தான் இருக்குது ஜென்ரலாக படிக்கணும் எல்லாமே படிக்கணும் சார் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாமல் ஆட் ஆகும் ஓகேவா வாழ்த்துக்கள் தேங்க்யூ